ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ தினமும் ஐந்து ச பத்து முக்கிய நடப்பு நிகழ்வுகள் நம்ம என்ன பண்ணிட்டு வந்துருக்கோம் பார்த்துட்டு வந்துருக்கிறோம் ஸோ இந்த எக்ஸாமு எந்த எக்ஸாமுக்காகனு பார்த்தீங்கன்னா ஸோ டிஎன்பிசி குரூப் ஒன் டூ டூ ஏ ஃபோர் விஏ ஒபிசி இந்த தேர்வுகளுக்காக என்ன பண்ணுவோம் நம்ம டெய்லியும் பத்து முக்கிய கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியம் இல்லாது முக்கியமானது அந்த மாதிரி போட்டு குழப்பாத கண்டிப்பாக அதை நம்ம படிக்கவும் மாட்டோம் ஓகேவா அப்படியெல்லாம் படிக்க நல்லா நீட்டாக படிச்சுட்டு போகிற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்து கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் ரொம்ப செலக்ட் பண்ணி என்ன பண்ணிட்டுருக்கிறோம் நம்ம போட்டு இருக்கோம் ஸோ கண்டிப்பாக இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து கரண்ட் அஃபேர்ஸ் வீதம் ஸோ முப்பது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு கரண்ட் அஃபேர்ஸ் ஆயிரும் ஸோ இது ஆறு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மூது பதினெட்டு ஸோ ஆயிரத்தி எட்நூறு கரண்ட் அஃபேர்ஸ் ஆயிரும் கண்டிப்பாக ஆயிரத்தி ஆறு மாதத்தில் வந்து ஆயிரத்தி எட்நூறு கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் விடாமல் ஃபேஸ் பண்ணலாம் தப்பாக இருக்கிறதுக்கு கெஸ் பண்ணி நம்ம எடுத்துடலாம் ஸோ அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐடியா கிடைச்சிடும் ஸோ இந்தமாரி நீங்கள் லைனுக்கு போங்க நீங்கள் சும்மா தேவையில்லாத ரொம்ப படிக்கிற மாதிரி நல்லா மைண்டில் தப்பான கணக்கு போட்டுக்கிட்டு நீங்கள் போட்டு அது இதையும் படிச்சுட்டு அப்புறம் எதையுமே படிக்காமல் போயிட்டு போயிட்டுருக்காதிங்க ஸோ இது மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கால்குலேஷன் இப்படி பண்ணுங்கள் ஓகேவா ஸோ மாதிரி நம்மளோட டெஸ்ட் பேஜில் என்னென்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய நம்பரு வந்து நைன் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ டபுள் எயிட் ஜீரோ ஸோ ஃபைவ் டூ அப்படிங்கிற அந்த நம்பரை வாட்ஸ்அப் நம்பரு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பேரை அனுப்புங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெஸ்ட் பேஜ்லேயும் சேர்த்துக்கப்படுவீங்க ஓகேவா ஓகே அப்படின்னு நீங்கள் நம்ம இந்த கரண்ட் அஃபேர்க்குள்ளே போலாம் வாங்க ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் ஒளியை விட அதிக வேகத்தில் செ செல்லும் ப்ரமோ சூப்பர் சோனிக் ஏவுகணை இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து தயாரித்துள்ளது ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஓகேவா ஸோ ரஷ்யாவோடு சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இந்த ஒலியை விட அதிக வேகத்தில் செல்லும் ஸோ ப்ரமோஸ் சூப்பர் சோனிக் இதே வந்து கொஷின் தான் ஓகேவா ப்ரமோஸ் சூப்பர் சோனிக் ஓகே ஏவுகணை பேர் ரைட்டாக இது வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்எஸ் சென்னை ஓகேவா ஐஎன்எஸ் சென்னை அப்படிங்கிற கப்பல் மூலமாக என்ன பண்ணியிருக்கிறாங்க சோதனை செஞ்சு பார்த்துருக்குறாங்க ஸோ இது எதிரியினுடைய இலக்கை வந்து பார்த்திங்கன்னா துல்லியமாக தாக்கும் என்னது திறன் கொண்டது ஓகேவா ஸோ ப்ரமோஸ் சூப்பர் சோனிக்கு ஓகே ஸோ ஐஎன்எஸ் சென்னை போர் கப்பலில் இருந்து என்ன படிக்க இருக்கிறாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா சாதனை செஞ்சு பார்த்துருக்கிறாங்க வெற்றி அடைஞ்சிருச்சு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரமோஸ் சூப்பர் சோனிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அண்டு ரஷ்யா ரெண்டும் சேர்ந்து ரெண்டு நாடும் சேர்ந்து நடக்கிறாங்க இதை ச தயாரிச்சிருக்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஸோ சர்வதேச துப்பாக்கி சுடுதல் போட்டியை ஏற்பாடு செய்த அமைப்பு ஸோ எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பிஎஸ்எஸ்எஃப் ஓகேவா ஸோ பிஎஸ்எஸ்எஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வங்கதேச சுப்பாக்கி சுடுதல் விளையாட்டு அமைப்பு ஓகேவா ஸோ வங்கதேச ஸோ பங்களாதேஷ் ஓகேவா ஸோ வங்கதேச துப்பாக்கி சுடுதல் விளையாட்டு அமைப்பு அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎஸ்எஸ்எஃப் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சர்வதேச துப்பாக்கி சுடுதல் போட்டி என்ன பண்ணியிருக்கிறாங்க ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக சர்வதேச துப்பாக்கி சுடுதலின் பெண்கள் பிரிவில் தங்கம் என்றவர் யார்னு பார்த்தீங்கன்னா இளவேனில் வாலறிவான் ஓகேவா ஸோ இளவேனில் வாலறிவான் அப்படிங்கிற அந்த பெண் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த சர்வதேச துப்பாக்கி சுடுதல் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஏர் ரைஃபிள் பிரிவில் ஓகேவா ஸோ ஏர் ரைஃபிள் ஓகேவா அதனால பார்த்துக்கோங்க எந்த பிரிவு அப்படின்னா ஏர் ரைஃபிள் பிரிவில் என்ன பண்ணியிருக்கிறாங்க இவங்க தங்கம் வாங்கியிருக்கிறாங்க கோல்டு வாங்கியிருக்கிறாங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சு அஞ்சு பாயிண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க இவங்க வாங்கி ஸோ ஃபஸ்ட் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க இந்த தங்கத்தை அடிச்சிட்டு போயிட்டாங்க ஓகேவா ஸோ இளவெனில் வளரிவான் ஓகேவா ஸோ இந்தியா பெண் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச துப்பாக்கி சூழலில் ஆண்கள் பிரிவில் வெள்ளி வென்றவர் ஸோ ஆண்கள் பிரிவில் வெள்ளி தான் வென்றுக்கிறாரு ஆனால் பெண்கள் பிரிவில் என்ன பண்ணுறாங்க கோல்டு வாங்கிட்டாங்க ஓகேவா கோல்டு வாங்கிட்டாங்க ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னாவது வெள்ளி தான் வாங்கியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ அது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாகு ஆண்கள் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அதே ஏர் ரைஃபிள் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி பண்ணுறவர்களும்னு பார்த்தீங்கன்னா சாகு துஷர்மன் ஓகேவா சாகு துஷர்மன் அப்படிங்கிறவரை தான் என்ன பண்ணியிருக்கிறாரு இப்போ வெள்ளி வாங்கியிருக்கிறாரு ஓகேவா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி இருபத்தி மூணு புள்ளி எட்டு பாயிண்ட் வாங்கியிருக்காரு ஓகேவா ஆறுநூற்றி இருபத்தி மூணு புள்ளி எட்டு பாயிண்டில் என்ன இருக்கிறாரு இந்த வெள்ளியை வாங்கியிருக்கிறாரு இவங்க ஆறுநூற்றி இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சு பாயிண்டில் என்ன அப்படி தங்கம் வாங்கியிருக்கிறாங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நான் பார்த்திங்கன்னா ஸோ இந்தியாவின் முதல் ஏ ஏரோட்ரோ போலீஸ் ஓகேவா ஸோ ஏரோட்ரோ போலீஸ் விமான நிலையம் எங்கே அமைக்கப்பட உள்ளது அப்படிங்கிறது ஏரோட்ரோ போலீஸ் ஸோ அந்த வேர்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க எங்கே இப்போ தான் அமைக்க போகிறாங்க இன்னும் அமைக்கலை ஸோ அமைக்க போகிறாங்க இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் ஓகேவா ஸோ உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா கௌதம் நகர் ஓகேவா ஸோ கௌதம் நகர் ஓகேவா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜோவர் ஓகேவா ஸோ அந்த விமான நிலையம் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜோவர் விமான நிலையம் ஓகேவா ஸோ ஜோவர் விமான நிலையம்னு சொல்லி ஏர்போர்ட் என்ன பண்ண போகிறாங்க இதை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் முதல் ஏரோ ஏரோட்ரோபோலிஸ் விமான நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு அறியப்படுது ஸோ உத்தரப்பிரதேசம் கௌதம் நகர் ஜோவர் ஏர்போர்ட் ஸோ ஏர்போர்ட் பேர் நல்லா நியாபித்துக்கோங்க ஜோவர் ஏர்போர்ட்டு ஸோ ஓகேவா அதுதான் ஓகேவா ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கொஸ்டினாக இதுலேயே கன்னியூ ஆகுது ஏரோட்ரோ போலீஸ் விமான நிலையத்தை அமைத்து பராமரிக்க உள்ள நிறுவனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளூகா பென்சோரிக் இந்த ஃப்ளூகா பென்சோரிக் அப்படிங்கிற நிறுவனம் தான் என்ன பண்ண போகிறாங்க இந்த ஏராட்ரோ போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூபியில் அமைச்சு என்ன பண்ண போகிறாங்க மெயின்டைன் பண்ண போகிறாங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாந்து சார்ந்தவங்க ஓகேவா ஸோ இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து ஓகேவா ஸோ சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓபியில் ஸோ ஐயாயிரம் ஏக்கரில் என்ன பண்ண போகிறாங்க இந்த ஏர்போர்ட் என்ன பண்ண போகிறாங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ ஐயாயிரம் ஏக்கரில் என்ன பண்ண போகிறாங்க இந்த ஏர்போர்ட்டை ஸ்டார்ட் பண்ணி ஸோ ஆறு என்ன அது ஓடுதளம் ஸோ ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா கிழந்து மேலே ஏறுற அந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆறு ரூட்டில் வந்து என்ன பண்ண போகிறாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஐயாயிரம் ஏக்கரில் ஆறு ரூட்டில் என்ன பண்ண போகிறாங்க ஆறு ரூட்டுனா ஓடுத்தளம் ஓகேவா ஆ ரூட்டில் என்ன பண்ண போகிறாங்க இதை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ காப் அண்ட் சூரிக்கு நிறுவனம் இது வந்து பார்த்திங்கன்னா சுவி சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்தது ஓகேவா சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த யூத விமானம் ஓகேவா ஸோ யூத யூதர்கள் ஓகேவா யூதர்களின் விமான நிலையமான விமானமான இந்த ப்ளூ காப் அண்ட் சூரிக்கு தான் என்ன பண்ண போகிறாங்க இதை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க சர்வதேச சூரிய சக்தி ஓகேவா கூட்டணியின் தலைவராக எந்த நாடு தேர்வு செய்யப்பட்டுள்ளது ஸோ தலைவராக ஸோ சர்வதேச சூரிய சக்தி வந்து பார்த்திங்கன்னா ஐஎஸ்சேன்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இன்டர்நேஷனல் சோலார் அசோசியேஷன் ஓகேவா ஸோ இன்டர்நேஷ்னல் சோலார் அண்ட் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது இந்த மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்றுச்சு ஸோ இந்த மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா தலைவரை மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்க தேர்ந்தெடுக்கிறாங்க ஸோ இதன் தலைவராக யார்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க ஸோ இந்தியாவை என்ன பண்ணுறாங்க தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா துணைத் தலைவரும் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க ஓகேவா ஸோ துணை தலைவரும் என்ன பண்ணியிருக்கிறாங்க தேர்ந்தெடுத்துக்கிறாங்க ஸோ ஃப்ரான்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த துணை தலைவர் ஓகேவா ஸோ ஃப்ரான்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா துணை தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதவியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு இருக்க போகிறாங்க ஓகேவா ஸோ டூ இயர்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க இவங்க இது இந்தியா தலைவராகவும் ஃப்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா துணைத் தலைவராகவும் இந்த வந்து இந்த ஐஎஸ்ஏ ஓகேவா ஸோ இன்டர்நேஷ்னல் சோலார் அசோசியேஷன் ஸோ அதான் சர்வதேச சூரியசக்தி கூட்டணி என்னுடைய தலைவர் துணைத் தலைவராக ரெண்டு வருஷத்துக்கு என்ன பண்ண போகிறாங்க ஒர்க் பண்ண போகிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ஐம்பத்தி மூணு நாடுகளில் சேர்ந்த பிரதிநிதிகள் என்ன பண்ணிட்டாங்க கலந்துக்கிட்டாங்க ஓகேவா ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவும் ஃப்ரான்ஸும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஸோ இப்போ சர்வதேச சூரிய சூரியசக்தி கூட்டணியின் தலைவராக ஸோ இந்த ஐஎஸ்ஏவனுடைய துணைத்தலைவராக யார் தந்தெடுக்கப்படுறாங்க ஃப்ரான்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இயர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பதவியில் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ்க்கு இந்த பதவியில் இருப்பாங்க ஓகேவா ஸோ அதுதான் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஓகேவா அதுக்கடுத்து வந்து வேணா இந்த சர்வதேச சூரிய சக்தி எத்தனையாவது கூட்டம் ஓகேவா இப்போ வந்து நடைபெற்ற இந்தியாவையும் ஃப்ரான்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா என்ன தலைவராகவும் துணைத்தலைவராகவும் தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க ஸோ இது எத்தனையாவது கூட்டம் சொல்லி பார்த்திங்கன்னா மூணாவது கூட்டம் ஓகேவா ஸோ ஐஎஸ்ஏ த்ரீ இது என்ன பேர் ஐஎஸ்ஏ த்ரீ ஓகேவா ஸோ இன்டர்நேஷ்னல் சோலார் அசோசியேஷன் த்ரீ ஓகேவா ஸோ த்ரீ மீன் மூணாவது கூட்டம் நடைபெற்றது ஸோ இதில் தான் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா டுடே லாஸ்ட் கரண்ட் அஃபேர் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் ஃப்ரான்ஸின் பதவிக்காலம் ஸோ ரெண்டு பேருக்கு எத்தனை பதவி காலம்னு சொல்லிக்கிறாங்க ரெண்டு வருஷம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் நாடு இதுக்கான எலெக்ஷன் நடக்கும் ஸோ அதில் என்ன பண்ணிடுவாங்க தேர்ந்தெடுத்துருவாங்க ஓகேவா ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பத்து இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா நாளைக்கு அடுத்த கரண்ட் அஃபேர்ஸோடு பார்க்கலாம் தேங்க்யூ